பகவத்யா, வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்போ இந்த பகவத் மிஷன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உலகம் பூரா இதனுடைய கருத்துக்கள்லாம் யூடியூப் வாயிலாக போகுது. மக்கள்லாம் இதை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க, அடிக்கடி இதை பற்றி ரொம்ப விசாரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை நீங்கள் உருவாக்குறதுக்கு எது காரணமாக இருந்தது? அதாவது நாங்கள் வந்து நம்ம கருத்துக்களை வந்து சொல்லணும்னு சொல்லி திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை போயிருந்தோம். அப்போ போனோன்னா நம்ம கருத்தை கேட்குறதுக்கு இங்கே யார் வரப்போகிறான்னுட்டு சொல்லி இருந்தாலும் விளம்பரம் கொடுத்துருந்தோம், நாங்கள் வாரோம் பேச போகிறோம்னுட்டு சொல்லி விளம்பரம் கொடுத்துருந்தோம். இருந்தாலும் இதை கேட்குறதுக்கு ஏன்னா யாருமே நமக்கு பழக்கம் கிடையாது, அங்கே சும்மா போய் உட்காந்தோம், நம்ம பொருள் விற்பனை ஆகுமா ஆகாதான்னு நமக்கு தெரியாது, உட்காந்துருந்தோம். அதனால் ஒரு சேஷாத்ரி ஆசிரமத்தில் ரூம்ஸ் மாதிரிலாம் இருந்தது, ரெண்டு ரூம் மட்டும் கூட போட்டிருந்தோம். அந்த ரூம் வேறு வர்றாங்கன்னா ரூமில் உட்காந்து பேசலான்ற மாதிரி. அப்போ அவங்க அந்த இதில் கேட்டாங்களா, நீங்கள் மீட்டிங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிறீங்களா, உங்களுக்கு மீட்டிங் ஹால்லாம் இருக்குது, மீட்டிங் ஹாலில் எடுத்துக்கலாமேன்னுட்டு கேட்டாங்க. அப்போ மீட்டிங் ஹால் வர்ற அளவுக்கு இங்கே யாரும் வருவாங்களான்னு எல்லாம் தெரில, அதனால் நாங்கள் ரூமில் இருந்துவிடுறோம் நிட்டு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தோம். அப்போ அவங்க எல்லாமே எங்கள் மீட்டிங் ஹால் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது, எல்லாமே செட்டாதுமே இருக்குது, நீங்கள் எல்லாத்தையுமே வடைக்கு எடுத்துக்கிடலான்னாங்க. அப்போ நாங்கள் எங்களுக்கு தெரிலன்னு ஒரு ரூம் மட்டும் எடுத்துருந்தோம். ஆனால் நேராக என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஒரு முதல்ல 4-5 பேர் தான் வந்திருந்தாங்க, சரி இவ்வளோ தான் வருவாங்கன்னுட்டு ஒரு எண்ணம் இருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தான்னு சொன்னால் ஒரு 20 மேலே வந்துட்டாங்க, பிறகு அந்த ரூமும் வந்து காணலை. சரி அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஹாலுக்கு வந்தோம், இந்த ஹாலையும் நாங்கள் எடுத்துக்கிடுறோம், ஹாலுக்கு வந்துடுறோம் நாங்கள். அப்போ ஸ்பீக்கர் வேணுமான்னுட்டு கேட்டாங்க, ஸ்பீக்கர்லாம் வேண்டாம், இங்கே யார் வரப்போகிறா, சும்மா நாங்கள் பேசுகிறோம், இவர் 20 பேர் உட்காந்துருக்குறாங்க, கேட்குறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்லாம், அதனால் ஸ்பீக்கர்லாம் வேண்டாம்னோம். பிறகு இந்த 20 பேர் பார்த்தான்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்தில் வந்து 50 70 அப்படியே கூடிட்டுது. பிறகு என்னன்னு சொல்லி சொன்னால் ஸ்பீக்கர் வச்சா தான் பரவாயில்லங்கிற மாதிரி ஆகிட்டுது. அதனால் அப்படியே வந்து இப்போ இதே மாதிரி இது வந்து நம்ம வந்து ஒரு எதே ஒன்று இயக்கம் அமைக்கணுங்கிறதுக்காகவே நம்ம வரல, மிஷனுங்கிறது அப்படி வரல. நாம் ஒரு நமக்கு தெரிஞ்சவங்க நம்மகிட்ட யாரெல்லாம் கேட்கணும், ஒரு கருத்துக்களை கேட்கணும்னுட்டு தெரிகிறவங்களுக்கு சொல்லணுங்கிறது தான் நோக்கம். நமக்கு என்ன தெரிஞ்சால் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணுங்கிறது தான். அந்த ஷேரிங் ப்ராசஸ் வந்து நம்மளை அறியாமலேயே அது அப்படியே வளர்ந்துட்டுது. பிறகு அதுக்கு இது நம்ம தங்குறதுக்கு ஒரு இடம் தேவை, பிறகு வர்றவங்க தங்குறதுக்கு ஒரு இடம் தேவை, பிறகு எல்லோரும் கூடுறதுக்கு ஒரு மீட்டிங் ஹால் தேவைங்கிற மாதிரி அப்படி டெவலப் ஆகிட்டுது. பிறகு இப்போ நிறையா இதில் யூடியூப்பில் அதுகளில் இதுகளில் இருக்கிறதுனால பல ஊர்கள்லேயும் மீட்டிங் நடக்கிறோம். அதனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு ப்ராசஸிங் நடந்துகிட்ருக்கு. அந்த ப்ராசஸிங்க்கு அது இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே வளர்ந்து ஒரு மிஷன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுது. நோக்கம் வந்து நம்முடைய கருத்தை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும். ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இது வந்து ஒரு தத்துவத்தை அதிகமாக சொல்கிற மாதிரி இருக்குதா, ஆன்மீகமாக அல்லது மனநலம் தொடர்பான விஷயத்தை அதிகமாக பேசுகிறீங்களா? இப்போ வாழுங்கலை அது மாதிரி பல்வேறு வகையான இயக்கங்கள்லாம் முன்னெடுத்திட்டு போகிறாங்க. இதனுடைய அடிப்படை நோக்கம் வந்து மக்கள்கிட்ட ஆன்மீகத்தை கொண்டு சொல்கிறதா, தத்துவத்தை கொண்டு சொல்கிறதா, அல்லது மக்கள்கிட்ட போய் அவங்களுடைய மனநிலைகளை ஆராய்ந்து மனத்துக்கான ஆறுதலை கொடுக்கக்கூடிய கலையா? இது இந்த கலை எப்படிப்பட்ட கலை அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சு விரும்புகிறோம். அதாவது இதில் வந்து என்னென்னு சொன்னால் நமக்கு இருக்கிறது வந்து மனசை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். அப்போ மனசு எப்படி செயல்பட்டால் சரியாக செயல்படுது, எப்படி செயல்பட்டான்னா அது முரண்பாடாக செயல்படுதுங்கிறது தான் பேசிக்காக உள்ளது. இப்போ இதுக்கு இந்த இதை ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக தான் எல்லா மதங்களும் எல்லா தத்துவங்களும் இதுக்கான முயற்சியை முன் வச்சு தான் எல்லாமே பண்ணுதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. சொல்லப்போனான்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்க கருத்துக்கு கான்ட்ராவாக நான் ஒரு தத்துவத்தையோ ஃபிலாசபியோ அல்லது ஒரு மத அம்சத்தையோ க்ரியேட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கிடையாது. நாம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு தெளிவோடு இருக்கணும். ஒரு மனத்தெளிவோடு இருந்தாங்கன்னா அவங்க மனத்தெளிவு இல்லைன்னு சொன்னால் அவங்க செய்கிற செயல் எல்லாமே சரியாக இருக்காது. அப்போ அவங்களே ஒரு மனத்தெளிவோடு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க செய்கிற செயலெல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு எளிமையான ஒரு இதுதான் இது. வந்து நம்ம மதங்கள் ரீதியாகவோ ஃபிலாசபிகள் ரீதியாகவோ அது இதுக்கு வேற ஒரு வகையான ஒரு பர்சனாலிட்டி அமைஞ்சு போச்சு. அது காலங்காலமாக சிறு சிறு முதல்ல எல்லாமே இப்படி நம்மளை மாதிரி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க.
ஒருத்தர் ஒருத்தர் தன்னுடைய தெளிவை மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுற முயற்சியில் தான் எல்லோரும் இறங்கியிருப்பாங்க. பிறகு அது வந்து காலப்போக்கில் அதுவே ஒரு ஃபிலாசபியாகவோ ஒரு மதமாகவோ மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மதத்தை ஸ்தாபிக்கணும் தத்துவத்தை ஸ்தாபிக்கணும்னு யாருமே ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் நம்மளமாக தான் எல்லா மதங்களும் தோன்றியிருக்கோம், நம்மளமாக தான் எல்லா ஃபிலாசபியும் தோன்றியிருக்குன்னு தோணுது. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பரிச்சயமான ஒரு லாங்குவேஜில் தான் அவங்க பேசுவாங்க, அவங்களுக்கு பரிச்சயமான உதாரணங்களை தான் அவங்க சொல்ல முடியும். அப்படி சொல்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. எனக்கு ஒரு தனித்துவம் இருக்கிற மாதிரி மற்ற ஃபிலாசபர்களுக்குமே ஒரு தனித்துவம் இருக்குது. அதனால் அந்த தனித்துவத்தை சொல்கிறதுனால அது ஒன்றுக்கு ஒன்று அந்த உதாரணங்கள் அந்த அணுகுமுறைகளில் தான் வித்தியாசம் இருக்க முடியே, அந்த பேசிக் ஐடியா வந்து எல்லாத்துலேயும் ஒன்றா தான் இருக்க முடியும். ஏன்னா மனத்தெளிவு தான் முக்கியம். மனத்தெளிவு வந்துட்டுன்னு சொன்னால் எல்லாமே நல்லாயிரும். அப்போ அந்த மனத்தெளிவை நோக்கி அவங்க சில கான்செப்டுகளை டெவலப் பண்ணிடுறாங்க. மற்றபடி பேசிக்கெல்லாம் எல்லாம் அப்படி தான் இருக்குது. இப்போ இது ஒரு மனவளக்கலை அல்லது மனதை செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கமாக அப்படின்னு நினைக்கலாமா? மனதுக்கான ஒரு அமைப்பு? அது அமைப்புங்கிற வேடே வேண்டாம். சரி, மனவளக்கலைங்கிற மனதை புரிஞ்சுக்கிடுற ஒரு வழிமுறை. மனதை புரிஞ்சு தன்னுடைய மனதை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மனதை உதவிகரமாக வச்சுக்கிடுறது. ஏன்னா மனசை புரிஞ்சுக்கிடுறதுங்கிறது ஏதோ ஒரு வகையான ஒரு ட்ரை சப்ஜெக்ட் கிடையாது, நம்மளை புரிஞ்சுக்கிடுற மாதிரி தான். மனசை புரிஞ்சுக்கிட்ட தான் நம்மளை புரிஞ்சுக்கிடுறது. தன்னை அறிஞ்ச ஒரு நிலையில் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா சமயப்படும். அந்த மாதிரி இப்போ மனதை பற்றி அதிகமாக பேசுகிறீங்க. இந்த மனம்ங்கிற சொல்லுக்கு இப்போ தத்துவ ரீதியான விளக்கம் தனியாக இருக்குது, ஆன்மீகத்தில் சில விளக்கங்கள் இருக்குது, உளவியல் ரீதியான விளக்கம் இருக்குது. நீங்கள் மனம்னு எப்படி எதை நினைக்கிறீங்க? மனதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதாவது இப்போ நம்ம வந்து மனசை பொறுத்தளவில் நாம் என்ன நினைக்கிறோன்னு சொன்னால் சில உணர்வுகள் நமக்கு வருது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம மாதிரி ஒரு உணர்வு வருது, ஒரு மகிழ்ச்சி வருது, வருத்தம் வருது. காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிடுறோங்கிற பொறுத்து இருக்குது. இது நமக்கு சாதகமான சூழ்நிலையாக இருந்தால் அது ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருது. நமக்கு விரோதமான சூழ்நிலையாக இருக்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் உடனே அது ஒரு வருத்தத்தை கொண்டு வருது. அப்போ நம்ம ஒரு சூழ்நிலையை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோங்கிறத பொறுத்து இருக்குது. அதை மனசு மூலமாக தான் எதிர்கொள்கிறோம். மனசு மூலமானு சொன்னால் அதை எப்படி புரிஞ்சுக்கிடும், அது என்ன மாதிரி இது நமக்கு, அதை ஒவ்வொன்றே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் இல்லையா, இது நல்லது கெட்டது நீட்டு சொல்லி நம்முடைய அறிவு மூர்வமாக அதை விளங்கிடுறோம். இப்படி விளங்கிடுறதுனால நமக்கு ஒரு உணர்வு அது ரிஃப்ளெக்டாக கொண்டுருது, ரிஃப்ளெக்ஷன் மாதிரி. இப்போ நமக்கு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வேண்டியவங்க நமக்கு முன்னால் உட்காந்துருக்குறாங்க, உடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துடுது. நமக்கு வேண்டாதவங்க நமக்கு முன்னால் உட்காந்துடுறாங்க, அப்போ நமக்கு அதை புரிஞ்சுக்கிடுறோம், வேண்டாதவங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிடுறோம். அந்த புரிதலே என்ன கொண்டு வருதுன்னு சொன்னால் ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங்கை கொண்டு வருது. அப்போ இந்த மாதிரி ஒரு இயக்கத்தை தான் நம்ம மனோ இயக்கம்னு சொல்கிறோம். இது ஏதோ ஒரு வரவு செலவு நடந்துகிட்டு இருக்குது. நம்ம சுறவு நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கும் நமக்கும் இடையில் ஒரு வரவு செலவு நடந்துகிட்டு இருக்குது. அந்த வரவு செலவை பார்க்குறது தான் நம்முடைய மனசு. அந்த வரவு செலவை வந்து ஒழுங்காக நம்ம டீல் பண்ணி இது பண்ணிட்டோன்னு சொன்னால் அது நம்முடைய அந்த வந்து சொல்ல போனோம்னு சொன்னால் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளணும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் நம்மளை நாமளே எதிர்கொள்ளணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு போயிருது. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தான் நம்மளோட ஒரு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிடுறதே நோக்கம் வந்து அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக தான் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிடுறோம். அப்படி புரிஞ்சுக்கிடுறது மட்டும் இல்லாமல் என்ன ஆயிருந்துச்சுன்னா அந்த சூழ்நிலை புரிஞ்சுக்கிற நேரத்தில் நமக்கு ஒரு தேவையில்லாத எமோஷன்ஸ் வருதுன்னு சொன்னால் அப்புறம் நம்மளை நாமளே இந்த எமோஷன்லேருந்து எப்படி வெளிவருதுன்னு சொல்லி நமக்கு நாமளே போராடுற நிலைக்கு வந்துடுறோம். அப்போ சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதை விட்டுட்டு நம்மளை நிர்வாகம் பண்ணுறதுங்கிற மாதிரி நம்முடைய டேன் எல்லாமே எடுத்துருது. அதனால் இது சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதும் அவசியம்தான். அந்த சூழ்நிலையை வந்து நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினால அப்புறம் நம்மளை நிர்வாகம் பண்ணுறதுங்கிற ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடுறோம். அந்த ரெண்டாவது கட்டத்தை நம்ம கொஞ்சம் நல்ல முறையில் எதிர்கொள்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் இந்த இங்கே தேவையில்லாத ஒன்று அம்சம். நம்மளை நிறைய சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறது தவிர்க்க முடியாது. எல்லாருமே ஏதாவது சூழ்நிலையை சந்திச்சு தான் ஆகணும். அப்போ இந்த சூழ்நிலையோடு நம்ம தொடர்பு கொண்டு சூழ்நிலையை நமக்கு சாதகமாக அமைச்சிக்கிடுறது எல்லாருடைய கடமை, எல்லாருடைய தேவை. ஆனால் என்னென்னு சொன்னால் அது போக அடிஷ்னலாக நம்மளை நாமளே நிர்வாகம் பண்ணணும், நம்மளை நாமளே நல்லா வச்சுக்கிடணுங்கிற மாதிரி ஒரு நெருக்கடி நமக்கு ஏற்பட்டுருது. அது காலப்போக்கில் அப்படி ஏற்பட்டுட்டு அந்த இதை தீர்வு பண்ணுறதுக்கு தான் சொல்லப்போனால் இந்த ஆன்மீக உலகம் தத்துவ உலகம் எல்லாமே நம்மளை நாமளே நல்லா வச்சுக்கிடுறது இங்கே கூடிய சொல்லப்போனால் இது ஒரு தேவையில்லாத சப்ஜெக்ட். இந்த தேவையில்லாத சப்ஜெக்ட் ஃபார்ம் ஆகிட்டுது.
ஃபார்ம் ஆகாமல் இருந்தான்னு சொன்னால் அது எந்த ஃபிலாசபியுமே தேவையில்லை. இப்போ சொல்ல போனான்னு சொன்னால் நம்ம பிறக்கும்போது குழந்தையாக இருக்கிறோம், குழந்தையாக இருந்து நம்ம எதை வேணாலும் டீல் பண்ணுவோம். அப்போ நமக்கு எந்த ரியாக்ஷனுமே இருக்காது, நாம் எப்போவுமே குழந்தை தன்மையாக நல்லா மகிழ்ச்சியாக தான் இருப்போம். ஆனால் காலப்போக்கில் நம்ம வந்து நமக்குன்னு சொல்லி ஒரு இயல்பு, நமக்குன்னு சொல்லி ஒரு அம்சங்கள் நீட்டு சொல்லி உருவாக்கின பிறகு நம்ம தேவை நம்மளை நிர்வாகம் பண்ணி நம்மளை ஒழுங்காக வச்சா தான் நம்ம நல்லாயிருப்போங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம அடிஷ்னலாக டெவலப் ஆகி வந்துட்டோம் இப்போ. அதனால் என்னென்னு சொன்னால் இந்த தத்துவங்கள், ஃபிலாசபி, எல்லா அணுகுமுறையுமே ஒரு தேவையில்லாத அம்சத்தை டீல் பண்ணுறதுக்கான ஒரு அம்சமாக தான் இருக்குது. இது வந்து ஒரு இயற்கைன்னு சொல்ல முடியாது, ஒரு செயற்கையாக உருவானதை டீல் பண்ண வேண்டியது. ஆனால் அதை நம்ம சரியான முறையில் டீல் பண்ணிட்டோன்னு சொன்னால் நம்ம அதுக்கு பிறகு புறத்தையும் டீல் பண்ணுறது, நம்ம சூழ்நிலையை டீல் பண்ணுறது, எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை டீல் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் எளிமையாக போயிடும். இந்த மனதை வந்து உளவியல் ரீதியாக அதை கான்சியஸ்னஸ் அன்கான்சியஸ் ஈகோ இப்படிலாம் பிரிக்கிறாங்க. அதே மாதிரி சைவ சித்தாந்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து சித்தி புத்தி அப்புறம் அதை மாதிரி அந்த காரணம் பிரிச்சுலாம் பார்க்குறாங்கல்ல, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் உடன்பட்டுட்டு தான் போகிறேன். இப்போ நம்ம மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிற ஒரு கான்செப்டை நாமளும் எடுத்துக்கிடுறோம். அது மனதினுடைய செயல்பாடு என்னங்கிறத நாங்கள் அப்படி அதையும் நாங்கள் எடுத்துக்கிடுறோம். இதை நம்ம என்ன பண்ணணுங்கிறத டீல் பண்ணுறோம். அந்த மொத்தமாக சொல்கிறது வந்து அந்த கரணம்னுட்டு பேர் கொடுக்குறோம். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அது வந்து நம்ம டோட்டல் மைண்டுன்ட்டு ஒரு பேர் கொடுக்குறோம். இப்போ அதில் கூட என்னென்னு சொன்னால் அந்த சித்தம்ங்கக்கூடிய பகுதிங்கிறது நம்முடைய அடிமனது. இந்த அடிமனதுங்கிறது அங்கே என்னெல்லாம் இருக்குன்னே நமக்கு தெரியாது. அந்த அடிமனதுலேருந்து என்ன வெளிப்படுதோ அதுதான் நமக்கு தெரியும். அப்போ வெளிப்படாத ஒரு ஹிடன் ரிசோர்ஸஸ் நமக்குள்ளே இருக்குது. அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அம்சம் அது. அதனால் அந்த இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த உணர்மனம், அதாவது அந்த முழு மனம் அல்லது அந்த கரணம்ங்கிறது சொல்கிறோம். அதெல்லாம் அது வந்து டீல் பண்ணும்போது அந்த செயல்களே நல்லாயிருக்கும். ஆனால் அதில் ஒரு முதல் பகுதி, அந்த நாலில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய முதல் பகுதிக்கு மனம்னு சொல்லி பேர் கொடுக்குறோம். அந்த மனம்ங்கிற பகுதி வந்து அது ரொம்ப ஒரு முழுமையான பெற்றதில்லை அது. ஆனால் அது வந்து அதுக்கு சிலவர்கள்லாம் குழந்தைத்தன்மையானது, ரொம்ப அதுக்கு விவரம் தெரியாது, அதனால் தேவையில்லாமல் அங்கேயும் அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு வந்து புத்தியினுடைய ஒரு வழிகாட்டல் தேவைப்படுது. அப்போ அந்த நிலையில் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த மனசு வந்து இது இயற்கையான நிலை நல்லது தான், ஆனால் புத்தியினுடைய தலையீடு வந்து ஏற்படுறதுனால இந்த இயற்கை நிலை கொஞ்சம் பாதிக்கப்படுது. பட் இருந்தாலும் செய்ய வேண்டிய செயலுக்கு அந்த இது அந்த புத்தியினுடைய வழிகாட்டல் தேவைப்படுது. அந்த அதே நேரத்தில் என்னென்னு சொன்னால் இந்த மனசு மட்டும் தனியாக செயல்பட்டுன்னு சொன்னால் கொஞ்சம் செயல்கள் சரியாக இருக்காது. அதனால் ஒரு அங்கே அப்படியா இப்படியான்னு சொல்லி ஒரு குழப்ப நிலையில் இருக்கும். நல்ல செயலை பொறுத்த அளவில் அந்த புத்தியினுடைய ஒரு உதவி அல்லது இந்த டோட்டல் மைனுடைய உதவியும் இருந்ததுன்னு சொன்னால் அந்த மனசு கூட நல்லா செயலுக்கு நல்லா வரும். அதனால் இதையும் எடுத்துருக்குறோம், நம்ம சாஸ்திரங்களில் உள்ள டெர்மாலஜி தான் இது. நம்ம நடைமுறைக்கு அதையும் கூட நம்ம பயன்படுத்திக்கிறோம். இப்போ ஞானத்தை அடைகிறதுக்கு யோகா பண்ணணும், அப்புறம் தியானம் பண்ணணும், அப்புறம் தான் ஞானம் கிடைக்குங்கிறாங்க. அப்போ இந்த மூணு என்ன? அதாவது ஞானம்ங்கிறதே வந்து காலங்காலமாக இப்படி எல்லாமோ சொல்லப்பட்டு வந்திருக்கு. ஞானம்னு சொல்லி சொன்னால் தன்னையே வந்து இறைவன்கிறதாகவோ அல்லது ஆன்மாங்கிற மாதிரியோ, நாம் வந்து ஒரு மனசோ உடலோ இல்லை, மனம் கடந்த ஒன்றுன்னு சொல்லி நம்மளை நாமளே கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால் அப்போ வந்து அதுக்கு பேர் தான் ஞானம்ங்கிற மாதிரிலாம் விளக்கங்கள் சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை என்னென்னு சொல்லி சொன்னால் அது ஒரு வகையான அணுகுமுறை. நீங்கள் அந்த அப்படி ஒரு அணுகுமுறையுமே வந்து சரியான முறையில் பார்த்து எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் நம்ம என்ன அணுகுமுறைக்கு வரோமோ அதே அணுகுமுறைக்கு வந்து சேரும். பட் இருந்தாலும் இப்போ நாம் வந்து ஒரு எளிமையாக ஒரு சராசரி மனிதனுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம சொல்லணும்னு சொல்லி சொன்னால் இந்த மனசுங்கிறது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு அளவில் நம்மளை பைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனால் அந்த மனசினுடைய ஒரு சரியான அணுகுமுறைனா என்னங்கிற, அது இயற்கையான அணுகுமுறைனா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோன்னு சொன்னால் இந்த மனசு வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் அதை நாங்கள் வந்து இந்த மனோலயம் மனோ நாசம்ங்கிற பேரில் சொல்லுவாங்க. நம்ம எதை புரிஞ்சுக்கிட்டானாலும் இந்த மனசே வந்து அந்த பொருளாக கொஞ்சம் நேரம் வடிவெடுத்து வடிவெடுத்து தான் அதை எதை வேணாலும் புரிஞ்சிட முடியும். அதை மனோலயம்னு சொல்கிறது. ஆனால் ஒன்று ஒரு லயம் ஆன பிறகு அந்த லயத்திலிருந்து விடுபட்டால் தான் அடுத்த இதை புரிஞ்சிக்கிட முடியும். அதனால் எப்போவுமே அது வந்து ஒரு லிக்விட் ஸ்டேட்டில் இருந்து
சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி அமைஞ்சிக்கிடுற ஒரு தன்மை தான் மனோலயம் மனோ நாசம்னு சொல்கிறது. ஆனால் இப்படி இயங்குற இது வந்து சில லயத்தில் வந்து ப்ராப்ளம் பண்ணியிருந்தது. நல்ல அனுபவம் தான் நல்ல அனுபவம் நீடிச்சிருக்கணும்னு விரும்புது, மோசமான அனுபவம் தானே சொன்னால் சீக்கிரம் அதை விட்டு போயிடணும்னு சொல்லி இந்த அனுபவத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செயல்படுற மாதிரி ஒரு போக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதுதான் வந்து என்ன சொன்னால் மனசனுடைய இயற்கையான நிலை என்ன சொன்னால் மூமெண்ட் பை மூமெண்ட் அது புதுசாக தான் இருக்குது. அப்போ மூமெண்ட் பை மூமெண்ட் மனசு புதுசாக இருந்ததுன்னு சொன்னாலே அதுக்கு பேர் தான் என்னுடைய கருத்துப்படி லிபரேஷன் அல்லது முக்தி மோட்சங்கிறதெல்லாம். ஆனால் சாஸ்திரங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் சொல்ல வருது, வந்தாலும் கூட நல்லா அது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோன்னா அது இதை தான் உடையில தான் வந்து சேரும்ங்கிற நம்பிக்கை தான் எனக்கும் இருக்குது. அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால் மனசு வந்து எப்போவும் புத்தம் புது தன்மையோடு இருந்துகிட்டு இருக்கணும். அந்த புத்தம் புது தன்மைக்கு எது இடையூறாக இருக்குன்னு சொன்னால் அதனுடைய ஒரு இயக்கத்தை எதையோ ஒரு இயக்கத்தை பிடிச்சிக்கிட்டோம்னு சொன்னால் அந்த நேரத்தில் ஒரு ஒரே நிலைக்கு போயிடுறோம். அதை தான் அந்த பந்தம் பற்றுங்கிறதெல்லாம் அதுதான் நம்ம மனதினுடைய ஒரு அனுபவங்களில் ஒரு உரைநிலையை நம்ம வச்சு விரும்புகிறோம்னு சொன்னால் ஒரு திடநிலை விரும்புகிறோம்னு சொன்னால் அது வந்து ஒரு பந்தம் பற்றுங்கிற மாதிரி மாறிடுது. அப்போ அதுதான் வந்து அந்த இயற்கையான இயக்கத்துக்கு ஒரு திரவம் மாதிரி இயங்குகிற இயக்கத்துக்கு அந்த ஒரு பிடிச்சு வைக்கிற தன்மை வந்து பந்தமாக மாறிடுது. அப்போ அப்படி எதையுமே பிடிச்சு வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி மனசளவில் மன இயக்கம் சம்மந்தமாக ஒரு எந்த நிலையுமே நம்ம பிடிச்சி தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாதுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறது நம்ம ஞானம்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் அந்த கருத்தை வந்து எல்லாருக்கும் எடுத்து எடுப்பில் சொன்னால் வழங்காதது. அப்போ அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் சொல்கிறது தான் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் சொல்கிறதுல நிறைய ஃபிலாசபிலாம் ஃபார்ம் ஆகிடுது. ஒரு இன்டைரக்டாக சொல்லி அந்த இடத்துக்கு வழிகாட்டி கொண்டு வர வேண்டியிருக்கு. அப்படி அதனால் நிறைய ஃபிலாசபிகள் ஃபார்ம் ஆயிடுது, தத்துவங்கள் ஃபார்ம் ஆயிடுது. ஆனால் பேசிக்கான ட்ரூத் வந்து இவ்வளோதான், மனது வந்து ஒரு எந்த இடத்துலையுமே ஒரு திடநிலை ஏற்படக்கூடாது, அது திரவமாகவே இருக்கணும். திரவமாக இருக்கிறது முக்தி, அது திடமாக மாறிட்டுன்னு சொன்னால் அங்கே பந்தத்தில் மாட்டிக்கிடுதுன்னுட்டு எடுத்துக்கிடுறோம். அந்த பந்தத்துலேருந்து விடுபடணும், அதுதான் அதனுடைய நோக்கம். ஆனால் இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிடணும். இப்படி இங்கே நம்ம எந்த நிலையுமே நமக்கு சரியான நிலை இல்லை. மன அனுபவங்கள் எந்த அனுபவமாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு பேர் வந்து டிவைனாக ஏதோ ஒரு பேர் கொடுத்தாலும் சரி, அந்த இது வேண்டாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடுறத வந்து ஞானம்னு சொல்லி சொல்கிறோம். மற்றபடி வந்து இதில் என்ன இருந்துச்சுன்னா ஏதோ சில யோகா அதுன்னு சொல்லி இதெல்லாம் வரும்பொழுது நம்மளை சில நேரங்களில் சில யோகாலாம் பண்ணும்பொழுது நல்ல அனுபவங்கள் நல்ல அனுபவங்கள் கிடைக்குது. அப்போ அந்த அனுபவங்கள் கிடைக்கும் பொழுது என்ன ஆயிருந்துச்சுன்னா நம்ம வந்து சராசரி மனிதனுக்கு வந்து ஒரு உலகம் சார்ந்த ஒரு செயல் சார்ந்த ஒரு அனுபவம் கிடைக்கிறதுலே தொடர்பு இருக்கிறவனுக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் எந்த செயலும் இல்லாமல் தனக்கு தானே ஒரு நல்ல அனுபவத்தோடு இருக்கிறது முடியுங்கிறத காட்டுற மாதிரி இந்த சில யோக சாதனைகள் இருக்குது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம ஒருத்தர் வந்து பணத்துக்கு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவராக இருக்கிறாரு. அப்போ அவருக்கு திடீர்னு சொல்லி பல கோடி ரூபா சொத்து அவருக்கு கிடச்சுன்னு சொன்னால் மகிழ்ச்சியாக இருப்பார். அப்போ அந்த சூழ்நிலை தான் அவருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. ஆனால் இப்போ இந்த யோக சாதனைகள் மூலமாக இந்த பல கோடி ரூபா கிடச்சி ஏற்படக்கூடிய யோக ஒரு மகிழ்ச்சி நிலைய ஒரு இன்ப அனுபவத்தை வந்து எந்த ஒரு அந்த சூழ்நிலையுமே இல்லாமல் சில முயற்சிகள் பண்ணுறது மூலமாக கூட இந்த அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் என்ன ஆயிருந்துச்சுன்னா அந்த யோக சாதனைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் பெற ஆரம்பிச்சிருது. பிறகு முதல்ல ஒரு ஆரம்ப காலத்தில் அங்கேருந்து அவங்கள ஒரு வழிமாற்றம் பண்ணி இங்கே கொண்டு வர்றதுக்கு தனக்குள்ளே திரும்புறதுக்கான ஒரு உபாயமாக அந்த யோக சாதனைகள் தேவைப்படுது. பிறகு அதுக்கப்புறம் இதுவே வந்து ஒரு தடங்களாக மாறிடுது. மொத்தத்தில் அங்கே என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த அகத்தை ஃப்ரீயாக விடணுங்கிறது தான் கற்றுக்கணும். அவங்க கற்றுக்கிடுறதுக்கு கடைசியில் தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம், ஞானம் தான் முக்கியங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் பயிற்சியோ அனுபவங்களோ எந்த அனுபவங்களுமே முக்கியம் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடுறோம். அப்படி வந்துட்டோம்னு சொன்னால் அப்போ அதை நம்ம ஞானம்னு சொல்லி சொல்கிறோம். சாஸ்திரங்கள் வந்து அப்படி சொல்லி அங்கே மாதிரி கொண்டு வந்து சேர்க்குது. அது இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு மனிதன் ஞானம் அடைஞ்சிட்டா மகிழ்ச்சி ஆயிடுவான், அல்லது ஞானம் அடைகிறதுக்கு மகிழ்ச்சி ஒரு அடிப்படையான காரணம்னு நினைக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறது அதாவது ஒரு சராசரி மனிதனுடைய கண்ணோட்டத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு நல்ல நிலைங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறனால அவன் வந்து அந்த மகிழ்ச்சி எதோடு இணைச்சிக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னால் சூழ்நிலையோடு இணைச்சிக்கிடுறான். ஒரு நமக்கு விரும்புகிற மாதிரி சம்பவம் நடந்தால் மகிழ்ச்சியாக இருப்பேன்,
ஒரு எனக்கு நிறையா பணம் வேணும், பணம் எல்லாம் கிடச்சிதுன்னு சொன்னால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியோட மகிழ்ச்சியை இணைச்சிக்கிட்டே இருக்கிறான். பிறகு அதுக்கப்புறம் நீ அந்த எதுவுமே உனக்கு வேண்டியில்லை, எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு பணமோ எதுவுளோ வராமல் இருந்தாலும் பரவாயில்ல, நீ உனக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கலாம் நீட்டு கற்றுக் கொடுக்குறது தான் யோகாங்கிறது. ஞானங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் நீ எதையுமே பிடிக்கக்கூடாதுங்கிறத கற்றுக் கொடுக்குற, எடுத்த எடுப்புலேயே வந்து நீ எதையுமே பிடிக்கக்கூடாதுங்கிறத கற்றுக் கொடுக்க முடியாது. அவங்க தான் பிறகு புரிஞ்சுக்கிடணும் எதை பிடிச்சாலும் தப்பாயிருது. இப்போ சொல்ல போனான்னு சொன்னால் மகிழ்ச்சிங்கிறது கூட எதையோ பிடிச்சி வைக்கிற மாதிரி தான், அதனால் அதை கூட பிடிச்சி வைக்கக்கூடாதுங்கிறது தான். அப்போ தான் என்னென்னா அப்போ நம்ம பிடிக்கும் போதே ஒரு உரநிலைக்கு போயிடுறோம், ஒரு திட நிலைக்கு போயிடுறோம், ஒரு பற்றுக்கு போயிடுறோம், பந்தத்துக்கு போயிடுறோம். இந்த பந்தம் பற்றுங்கிறதுலாம் இந்த அகம் சார்ந்தது தான், புறம் சார்ந்ததே கிடையாது. நீங்கள் ஒரு பொருட்கள் மேலே பற்று வச்சுக்கிடலாம், உறவினர்கள் மேலே பற்று வச்சுக்கலாம், பந்தம் வச்சுக்கிடலாம், தப்பு கிடையாது. இந்த மன அனுபவங்கள் மேலே பற்றோ பந்தமோ வச்சா தான் தப்பு. இது அங்கே தான் வந்து இந்த மனோ லயத்தில் ஒரு உரைநிலை ஏற்பட்டுருது. அப்போ அங்கே தான் வந்து திரவ நிலையில் இருக்கணும். மனசு வந்து திரவ நிலையில் இருக்கிறதுல வந்து எங்கேயாவது தேங்கக்கூடாது. தேங்கிச்சுன்னு சொல்லி திரவ நிலை இப்போ நம்ம வந்து பிடிச்சி வைக்கிறதுனால தேங்கத்த நிலைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்றோம். அதனால் அகத்தை பொறுத்தளவில் அது திரவ நிலைக்கே போயிடணும். இந்த திரவ நிலையது வந்து தண்ணியினுடைய இயற்கையான நிலை, அதே மாதிரி நம்ம மனதினுடைய இயற்கையான நிலையும் திரவ நிலை தான். நம்ம ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு அனுபவங்கள் வரும், ஆனால் அது தான் வந்து எல்லா அனுபவங்களுமே வினாடி நேரம் தான் இருக்கும், போயிடும். நாம் ஏதோ ஒன்று வேணும் அது நிரந்தரமாக இருக்கணும்னு சொல்லியோ இல்லை நம்மளை விட்டு போயிடணும்னு சொல்லியோ ஒரு தேவையில்லாத குழப்பத்தை நம்ம ஏற்படுத்துறதுனால அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக மாறிடுது. அதனால் ஒரு அடிப்படை உண்மை என்னன்னு சொல்லி சொன்னால் மனசை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே அது இயற்கைக்கு விட்டுறணுங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். முதல்ல மகிழ்ச்சிங்கிறது கூட ஒரு ஆரம்ப கட்டத்தில் தான், அதுக்கு தான் வந்து உலகியல் ரீதியான மகிழ்ச்சி, நல்ல செயல்கள் செய்கிறதுனால மகிழ்ச்சி, அதுக்கப்புறம் யோகா பண்ணுறதுனால ஒரு மகிழ்ச்சிங்கிற மாதிரி அப்படி ஸ்டெப்பாக வருது. கடைசியில் மகிழ்ச்சின்ட்டு எதுவுமே வேண்டியில் இயற்கையே போதும். நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, வருத்தம் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது ஓடுற ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் எதையுமே மகிழ்ச்சின்ட்டும் பிடிக்க வேண்டாம், துக்கம் நிட்டும் துரத்தி அடிக்க வேண்டாம், உனக்கு அங்கே வேலையே இல்லைங்கிற மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக விட்டுறணும். அதுதான் கடைசி, அதுதான் கடைசி முடிவான நல்லது. நாம் இங்கே காணக்கூடிய மகிழ்ச்சியெல்லாம் நிரந்தரம் இல்லாத ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் நம்ம நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியை மனிதன் அடையணும்னா பல தத்துவங்கள் இருக்குது. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா பசுபதி பாசம், இந்த பசுவானது பதியை போய் அடையணும், அதுக்கு இந்த மூன்று மும்மலங்கள் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அந்த நிரந்தரமான மகிழ்ச்சி அல்லது ஞானம் அல்லது முக்தி நிலை அப்படிங்கிறது அதான் சொல்லுது. நாம் வந்து இறைவனோடு இணைந்து விடணும். அதுக்கு இந்த உலகத்தில் எல்லாமே தடையாக இருக்குது. நீ சொன்ன மனமாக இருக்கலாம், அவனுடைய காரியங்களாக இருக்கலாம். அப்போ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்படி சைவ சித்தாந்தம் வந்து இது எல்லாமே ஆதி காலத்தில் இருந்தே இருக்குது, அனாதின்னு சொல்கிறான். பசு பதி பாசம், இந்த பதியை போய் இந்த பசு என்ன செய்யணும், போய் அடையணும், அதுக்கு இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாமே காரணமாக இருக்குது, தடையாக இருக்குது, அதுதான் நமக்கு முக்தியை தரும், நிரந்தரமான மகிழ்ச்சியை தரும்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நமக்கு பேசிக்கலாக வந்து இப்போ நம்ம இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி ஏதோ ஒரு வகையான ஒரு சயின்ஸ் மாதிரி ஒரு ஃபிலாசபி அமைச்சிருக்கிறாங்க. இப்போ நாம் சொல்கிறது வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணணுங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். இப்போ சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசிக்கலாக இருக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு பிரஜ்ஞைன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உதாரணமாக நம்ம நாக்கு இருக்குது, நாக்குக்கு ஒரு உணரும் தன்மை இருக்குது, அந்த உணரும் தன்மைங்கிறது இயற்கையாக இருக்குது. அந்த உணரும் தன்மையோடு எதோடு ரியாக்ட் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் நமக்கு ஃபீல் பண்ணுறோம். இந்த நாக்கு வந்து இனிப்பு போட்டால் இனிப்பை காட்டுது, கசப்பு போட்டால் கசப்பை காட்டுது. ஆனால் அப்போ அந்த இனிப்பு கசப்புங்கிறதெல்லாம் எதுலேருந்து வருதுன்னு சொன்னால் எல்லாமே நாக்கினுடைய உதவி இல்லாமல் எதுவுமே வராது. அப்போ அதுதான் என்னென்னு சொன்னால் அந்த பேஸுங்கக்கூடியது வந்து அது அவேர்னஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அவேர்னஸ்லேருந்து வெளிப்படுற ஒரு ஃபீல், இப்போ டேஸ்ட்டுங்கிற மாதிரி ஒரு இனிப்பு கசப்புங்கிற மாதிரி மாறுற தன்மைக்கு வந்து அதுதான் வந்து கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல்ல உள்ளது வந்து அவேர்னஸ்ஸு, ரெண்டாவது வந்து கான்சியஸ்னஸ்ஸு, அதாவது பிரஜை பிற உணர்வு உணர்ச்சிங்கிற மாதிரி அப்படி அந்த மாதிரி உணர்வு உணர்ச்சிங்கிற மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அப்போ அந்த உணர்வுங்கிறது தான் பேஸ். இப்போ நீங்கள் சொல்ல போனால் பதிங்கிறது எடுத்துகிட்டோன்னு சொல்லி சொன்னால் அந்த பேஸாக இருக்கக்கூடிய அந்த பிரஜை தான் வந்து பதினிட்டு எடுத்துக்கிடலாம். அப்புறம் நாம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு வகையில் நாம் அதை அடுத்த ஒரு கான்சியஸ்னஸுக்கு வரோம்.
அந்த கான்சியஸ்னஸுக்கு வர்றது எப்படி வர்றோன்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு வகையில் பாசங்கிற மாதிரி ஏதோ மற்ற பொருட்கள் மேலே விட தொடர்புகள்றதுனால ஏதோ ரியாக்ஷனுக்கு நம்ம காரணமாகிடும். ரியாக்ஷனுக்கு காரணமாகி சில உணர்ச்சிகள், சில கான்சியஸ்னஸ் நமக்கு ஏற்படுறது வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு தனித்தன்மை கொடுத்துருது. நாம் ஒரு தனியாக ஒரு தனி இயக்கமாக இருந்துக்கிட்டு இருக்கிறோங்கிற மாதிரி ஒரு தனித்தன்மை கொடுத்துருது. ஏன்னா அந்த இப்போ நாக்குக்கு வந்து ஒரு தனித்தன்மையே கிடையாது, ஏன்னா அது இருக்கிற தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அது வந்து ஏதாவது ஒரு உணர்ச்சி ஒரு ஒரு சுவைக்கு போன பிறகு அந்த சுவைங்கிறது ஒரு தனித்தன்மை பெற்றுருது. கசப்பு இனிப்புங்கிற மாதிரி தனித்தன்மை பெற்றுருது. அதே மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையும் நமக்கு ஒரு அனுபவங்கள் வரும்போது ஒரு தனித்தன்மைக்கு வந்துடுது. அந்த தனித்தன்மை தான் வந்து என்ன சொல்லி சொன்னால், இப்போ நம்ம வந்து பசுக்கள்னிட்டு சொல்லிடலாம் ஒன்று. ஆனால் அதுவுமே என்ன சொன்னால், அப்புறம் அந்த பசுக்கள் வந்து இப்போ அந்த அது இறை பதியோடு சேரணும்னு சொல்கிறது வேறு, பாசத்தோடு சேர்றதுங்கிறது வேறு. அந்த பாசத்தோடு சேர்றதுன்னு சொன்னால், பழையபடி எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டோன்னு சொன்னால் அது பாசத்தோடு சேர்ந்ததுன்னுட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ நமக்கு உணர்ச்சி வருது, உணர்ச்சி வந்து எதையோடு ஒன்று ஏதோ அந்த உணர்ச்சி வந்து நம்மளை ஒரு தனித்தன்மையாக ஒரு தன்மையாக நம்ம மீன் பண்ணுறோம், நமக்கு ஒரு தனி ஒரு தனி வியக்தியாக இருக்கிற மாதிரி மீன் பண்ணுறோம்னு சொன்னால், நாம் வந்து எது பழையபடியும் அதுக்கு காரணமான இந்த தொடர்புகளோடு இது பண்ணி நம்ம இது பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால், பழையபடி நம்மளை நம்மளே மெயின்டைன் பண்ணணுங்கிற மாதிரி ஆயிடுது. இல்லைன்னு சொல்லி சொன்னால், நாம் வந்து பதியோடு இணைகிறதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ அது வந்து இது போய் அதை இணையவே முடியாது. இப்போ அது இது அது எல்லா சாஸ்திரங்களும் என்ன சொல்லி சொன்னால், இறைவன் வந்து நம்ம அறியவே முடியாது, அந்த அறியப்படும் பொருளே அல்ல அது. ஆனால் அதுதான் என்னென்னு சொன்னால், எல்லாமும் அதுவாக தான் இருக்குது. அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த பதிக்கு இது வந்து சப்மிட் ஆயிடணும், அவ்வளோதான். அந்த அந்த பதிக்கு இது அந்த 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 பசு வந்து சப்மிட் ஆகிடணும். சப்மிட் ஆகிறது தான் அதுக்கு இணைகிறது. அப்படி சப்மிட் ஆகிறதுன்னு சொன்னால் என்ன மீனிங்னு சொல்லி சொன்னால், அதுக்கு சப்மிட் ஆகிறதுங்கிறது மீனிங்னா என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த புற வேலைகளுக்கோ அந்த அனுபவங்களுக்கோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்கிறது தான். அப்போ அந்த பாசத்தினால் வரக்கூடிய அனுபவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருந்துட்டோம்னு சொல்லி சொன்னால், அப்போ அந்த எல்லா உணர்ச்சிகளுக்கும் அது அது கசப்பாக இருக்கட்டும் இனிப்பாக இருக்கட்டும், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருந்துட்டோம்னு சொல்லி சொன்னால், அந்த லயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் விட்டுறோம். அப்போ லயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலங்கும் பொழுது என்ன ஆயிருந்து சொன்னால், அப்போ தான் அது வந்து அந்த பதியோடு இணையுதுன்ட்டு அர்த்தம். ஏன்னா பதி வந்து நம்ம போய் அதை இணையலாம் முடியாது, அது வந்து ஒரு பொருள் கிடையாது. பதிங்கிறது ஒரு பொருள் கிடையாது, எல்லாத்துக்கும் ஆதாரமான அம்சம் அது. அதை போய் நம்ம ஒரு ஒரு இன்னொரு பொருள் மாதிரி அந்நிய பொருள் மாதிரி போய் நான் வந்து அதை கேப்சர் பண்ணுறேங்கிற மாதிரிலாம் கேப்சர் பண்ண முடியாது. அதனால் பசுங்கிறது இந்த பாசத்தினுடைய கிரிப்பில் இருந்து விடுபட்டுட்டால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக பதி பதிவிடும். ஏன்னா பதி தான் எப்போவும் எல்லாம் எல்லாமும் அதுவாக தானே இருக்குது. பதியினுடைய உதவி இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அந்த பிரஜையினுடைய உதவி இல்லாமல் எதுவுமே கிடையாது. பிரஜை தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. ஆனால் அந்த பிரஜை வந்து என்னென்னு சொன்னால், தனக்குன்னு சொல்லி ஒரு பசுங்கிற மாதிரி தனக்குன்னு ஒரு வியக்தியை வச்சுக்கிட்டு நான் தன்னையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற நோக்கத்தில் எதையோ ஒன்று பிடிச்சி வைக்கிறோன்னு சொல்லி சொன்னால், அந்த பிடிச்சு வைக்கிற தன்மையை வச்சுக்கிட்டுற வரைக்கும் இந்த பசு வந்து பலம் பெற்றுக்கிட்டே இருக்குது. அப்போ இது வந்து பலவீனமாகணும். இந்த பசு வந்து பலவீனமாகணும்னு சொன்னால், எந்த பிடிப்பு வச்சுட்டு எந்த பிடிச்சு வச்சாலும் எதை பிடிச்சி வச்சாலும் தப்பு தான். இன்பத்தை வர பிடிச்சி வச்சாலும் தப்பு, துன்பத்தை துரத்தி அடித்தாலும் தப்புங்கும்போது இந்த லயத்து மேலே உள்ள கிரிப்பெல்லாம் போயிட்டுதுன்னு சொன்னால், இந்த பசு வந்து பலம் வளர்ந்துருது. அவ்வளோதான். பசு வளர்ந்துருன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது மெரிச்சல் வந்து இயற்கையாக இருக்குது. இப்போ இது வந்து நம்ம இதுதான். அப்போ அது இது வந்து அவங்க சித்தாந்தங்கிற மாதிரி ஒரு ஃபிலாசபிக்கலாக கொண்டு வராங்க, நம்ம ப்ராக்டிக்கலாக எல்லாம் ஒன்றா தான் மேட்ச் ஆகத்தான் செய்யுது. அதான் பசு வந்து இயல்பாகவே பாசத்தை போய் தான் சேருது, அதிகமாக அது பதி பக்கம் போக மாட்டேங்குது. அதனுடைய இயல்பே அதிகமாக இழுக்கு. ஆனால் பசு நினச்சா பதி நினச்சா பசுகிட்ட போகல. நீங்கள் சொன்ன மாதிரி பதி ஒன்றுமே சேருதில்லை, அது அப்படியே தான் இருக்குது. அதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செய்ய சித்தாந்தத்தில் நமக்கு வந்து சாலோகத்துக்குள்ளே போகலாம், அதாவது அந்த இன்பமான உலகத்துக்குள்ளே போகலாம், அப்புறம் சமீபத்துக்குள்ளே போகலாம், சமீபமாக போகலாம், அந்த பதி என்று சொல்லக்கூடிய அது பக்கத்தில் போகலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சாரூபமாக மாறலாம். கடைசி என்ன சொல்கிறாங்க, சாயுச்சியமாதல், அதாகவே மாறிவிடுதல், சிவமாகவே மாறுதல், சிவன் அல்ல சிவமாக மாறுதல். நீங்கள் சொன்ன கருத்து தான். ஆமாம், அதாக மாற முடியும், அதை போய் இணைய முடியாது, அதாக நாம் மாறலாம். ஏன் நாமும் அதாக இருக்கிறதுனால அப்படிதான் சைவ சித்தாந்தமும் சொல்லுது. இல்லை உண்மையில் என்ன சொன்னால், அந்த பிரஜையை தான் எல்லாமாவும் இருந்துகிட்டு இருக்கு. சாயிச்சியமே ஆகிவிடுது, அதாகவே மாறிவிடுது. பிரஜையை தான் எல்லாமாவும் இருக்கு, அந்த பதி தான் எல்லாமாவும் வெளிப்படுது. வெளிப்பட்டதில் நம்ம இன்று பிடிச்சிக்கிட்டோம்னு சொன்னால், வெளிப்பட்டதும் நம்ம வெளிப்பட்டதுங்கிற நிழல் தானே, நிழலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற வரைக்கும் நிஜத்துக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுது.
ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 27/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.